Hey guys, this is Nive from saronivecooking&vlog channel. Nanda Nive. இவ்வளோ நாள் வீடியோஸில் உங்ககிட்ட பேசினது, உங்களுக்கு ரெசிபிஸ் பண்ணது, டிஐஒய் பண்ணது எல்லாமே நான் தான். ஸோ சரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட அக்கா, அவள் நாமக்கல்ல இருக்கா. சூன் அவளையும் நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம், அவளையும் வீடியோஸ் போட சொல்லலாம். ஏன் இந்த சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல இருக்கணும் ஆசை. ஸோ சரோனிவேன்றது ஐ லவ் மை சிஸ்டர், ஸோ அதுக்காக வச்சேன். எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட இன்லாஸ் எதுவுமே எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை. ஸோ ஐ ஃபீல் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சப்போர்ட் நிறையா இருந்தாங்க. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ நாள் வீடியோ போல ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன், அப்பயுமே நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இனிமேல் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம், இனிமேல் ரிவ்யூ வீடியோஸும் நம்ம சேனலில் வரப்போதும். ஸோ கம்ப்ளீட்டாக புத்தம் புது பொலிவுடன் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். இன்னைக்கு நான் ஊருக்கு போகும்போது பேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எனக்கு ஒரு இது தோணுச்சு, வீடியோ டக்குன்னு கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக. ஸோ என்னென்ன பேக்கிங் ஹேக்ஸ், நான் ஃபுல் பேக்கிங் காமிச்சேன் இந்த வீடியோ பார்த்தாதுங்க. ஸோ வந்து என்னோட மேக்கப் திங்ஸ் அண்ட் அந்த ப்ராடக்டை பற்றி சும்மா ஷார்ட் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன். அப்புறம் சென்னையில் நான் ஒரு கடையில் வந்து தீபாவளிக்காக ஷாப்பிங்ஸ் எனக்கு பண்ணேன். ஸோ அந்த கடையை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லணும் கண்டிப்பாக அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இது ரொம்ப லாங்காக போச்சுன்னா நான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சரோனிவே குக்கிங் அண்ட் ப்ளாக் சேனல். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சாரி ஃபார் த மெஸ்ஸி லுக், நான் அப்படியே வீடியோக்கு வந்துட்டேன். ஸோ பயந்துராதீங்க மக்களே, நேராக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ யா, இவ்வளோ பொருள் தான் நம்ம பேக் பண்ண வேண்டியிருக்கு. இதில் இன்னும் நிறையா இருக்குது, ஜுவல் செட் அதெல்லாம். அதை வந்து நான் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி அதை பேக் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐ மேக்கப் ப்ராடக்ட் வந்து என்கே பிராண்ட் நிக்கா கே நியூயார்க் அப்படின்றதுல பர்த்டே கேக்குன்ற ஐ ஷேடோ. இதில் வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ எந்த கலர் சாரியோ ஆர் சுடியோ பார்ட்டி வேர் ட்ரெஸ் என்ன போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதால இது நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நியூயார்க் ப்ராடக்ட், ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பாய்சன் ஆப்பிள்ன்ற ஒரு ஷேடு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிஷன், இது வந்து என்னென்னா ஃபுல்லாக ஷிம்மரி இருக்குது, ஒரு நாலு தான் வந்து மேட். அதேமாதிரி இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐ ஷேடோ பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் கிரியேட் மோர் ஐ லுக். அதனால நான் வந்து இது ரெண்டும் வந்து பேக் பண்ணணும், ரொம்ப நெசசரி. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன், பிகாஸ் எனக்கு இந்த ஐ ஷேடோலாம் போனதே உடஞ்சிருச்சு ஒரு தடவை பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சு. ஸோ ஐ கான்ட் கோயிங் டு டேக் ரிஸ்க், ஐ கான்ட் ரியலி. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மெபிலினோட ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா, ஸோ அதுவும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐஷேடோக்கு இதுக்கு ப்ரெஷ் வராது, ஸோ நான் வந்து ஐஷேடோ ப்ரெஷ் அண்ட் லிப் ப்ரெஷ் எடுத்து வச்சுக்கிறேன். ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி த்ரெட் பண்ண மாட்டேன், எனக்கு ஐப்ரோஸே இல்லை, இருக்காது மொதல். பட் வந்து எக்ஸஸ் வந்து இது எப்பயுமே இந்த ஐப்ரோ பிளேடு இருக்கணும் யூஸ் அண்ட் த்ரூ. இது ரொம்ப நல்லா இருந்தது, லிக்விட் லைனாக ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எனக்கு. நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்குது, ஸ்மஜ் ஆகாமல். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இது மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து நான் நைக்கா வச்சுருக்கேன், ஏன்னா நான் ஊரில் இருப்பேன், கண்டிப்பாக வெளில கோவில் எங்கன்னா போனேன்னா நைக்காவோட நார்மல் ராக் த லைன் காஜல். இட்ஸ் அரவுண்ட் 115 நினைக்கிறேன் ஆஃபரில், ஆக்சுவலி 200. ஸோ அது வாங்கியிருந்தேன். அப்புறம் இது எனக்கு எப்போவுமே எவ்ரி டைம் ஃபேவரட் எவர் டைம். நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது கூட இது யூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிளாஸி மெபிலின். ஸோ இது எப்படின்னா கிளாஸாகவே இருக்கும், நீங்கள் ஃபினிஷ் வந்து கண்ணில் அப்படியே ஒரு ஷைனி ஸ்பார்க் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஐலைனா. ஸோ அதனால் இதுவும் வச்சுருந்தேன். ஸோ அட்லாஸ்ட் நம்ம ஐ மேக்கப்லாம் போடுறதால கண்டிப்பாக நமக்கு வந்து கிளென்சிங் வாட்டர் தேவைப்படும், ஒரு சின்னது. இது ஆக்சுவலி ஃப்ரீயாக வந்துச்சு நைக்கால, ஸோ அதையும் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ லேஷஸ் அண்ட் அதுக்கான ஐ க்ளூ, நார்மல் ஐ க்ளூ அதுவும் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் லிப் ஷேட் சைஸ் சைடாக நம்ம போனோன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்பயுமே ஹிமாலயா லிப் பாம் பிடிக்கும், ஏன்னா இப்போ வந்து வின்டர் டைம் ஒரு மான்சூன் டைம், ஸோ லிப் கண்டிப்பாக சேப் ஆகும், அதுக்காக இது வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும், நெசசரி. ஸோ நான் வந்து ஊருக்கு மூணே மூணு ஷேட் தான் கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஷேட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அது பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஃபோக்கஸ் ஆகுதா உங்களுக்குன்னு தெரியல, எனக்கு இது வந்து ரீகல் ரூபி அப்படின்ற ஒரு ஷேட், ரொம்ப சின்னது, மினியேச்சர் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான இப்படி தான் இருக்கும் அந்த ஷேட் வந்து ரீகல் ரூபி. கம்ப்ளீட் மேட் தான், பட் கொஞ்சம் ஒரு இது தெரியும், லைட்டாக ஒரு க்ரீம் மாதிரி தெரியும், பட் போட்டால் மேட் மாதிரி தான் இருக்குது. அடுத்த ரெண்டு ஷேட் பார்த்தீங்கன்னா
மெப்ளினோட டிவைன் வைன் ஒரு ஃப்ளேவர், அப்புறம் டச் ஆஃப் ஸ்பைஸ் அப்படின்ற க்ரீம் மேட். எனக்கு எப்பயுமே வந்து மேட் ஃபினிஷ் வந்து க்ரீமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும், கொஞ்சம் லிப் மாய்ஸ்சரைசர் இல்லைனா வந்து ஒரு மாதிரி ட்ரைடாக இருக்காம இருக்கும் மேட் எனக்கு யூஸ் பண்ணால். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரெட் மாதிரி இருக்கிறது டிவைன் வைன், அதுக்கப்புறம் செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டச் ஆஃப் ஸ்பைஸ். ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஆஃபரில் இருந்தது, இது 300 ரேட் பட் 150 ஆஃப் த ப்ரைஸ் ஆஃபரில் வந்தது. அப்போ வந்து ஒரு கூப்பன் அப்ளை பண்ணேன். எப்பயுமே நீங்கள் நைக்காவில் வாங்குறீங்கன்னா கூப்பன் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் இதில் வந்து. ஸோ வந்து அந்த கூப்பனில் வந்து அப்ளை பண்ணும்போது இது ஃப்ரீயாக வந்துச்சு டச் ஆஃப் ஸ்பைஸ். ஸோ 150 ரெண்டு கிடச்சது ரொம்ப ஹாப்பி. அப்புறமா ஒரு லிப் பென்சில் வச்சுருக்கேன், அது கீழே தேர்டாக இருக்குல்ல இந்த ஷேட். இந்த நைக்கா வந்து ஆக்சுவலி எங்கள் அக்கா சரோவோடது, நான் அவளுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆட்டையை போட்டது. ஸோ சாரி டி சரோ, இனிமேல் இது ஏன் சொத்து. ஒரு பிபி பவுடர் இதெல்லாம் வந்து பவுடராக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா மேட்டிஃபையாக இருக்கும், நல்லாயிருக்கு. மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அது வந்து நான் காதி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்மெல்லும் உனக்கு பிடிச்சிருக்கு, ப்ளஸ் நல்ல ஒரு இதாக இருக்குது, இது சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனாக இருக்குது. பட் எவ்வளோ அளவு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு தெரில, நான் இடம் அடைக்கும், அதனால் நான் ஆல்ரெடி இது காட்டியிருக்கேன். இது மினிசோல ட்ராவல் கிட்டில் வந்து ஒரு சின்ன பெட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி லோஷனுக்காக டப்பா. ஸோ அதை வந்து இதில் வச்சுக்கிறேன் நான் எனக்கு. அதுக்கப்புறம் நெயில்ஸே இல்லைனாலும் நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து நெயில் பாலிஷ் அண்ட் அதுக்கு வந்து நெயில் ரிமூவர் வேறு, பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் மெஹந்தி, மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் தீபாவளி இதுக்கெலாம் கண்டிப்பாக மெஹந்தி வேணும். அதுக்காக நான் வந்து 4 மெஹந்தி எடுத்து வைப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ், இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பின்ஸ் அண்ட் இந்த குஷி கிளிப்ஸ், அதுக்கப்புறம் சென்டர் கிளிப்ஸ், அப்புறம் வந்து நார்மல் இயரிங் குட்டி குட்டியாக வீட்டுக்கு போட இது தனியாக இருக்கும். ஸோ பிந்திஸ் அண்ட் இதெல்லாம் வந்து குட்டி ஒரு பவுச் மாதிரி ஒன்றுத்தில் வைக்க போகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ட்ராவலிங் பேக்கேஜ். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பஞ்சாராஸோட அலைவராஜல், ஆக்சுவலி பதாஞ்சலி எங்கேயுமே கிடைக்கிறதுல நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு டிஐஒய் வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் பதாஞ்சலியோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பஞ்சாராஸோடது. எப்படின்னா இது ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. ஆனால் வந்து ரொம்ப சப்பிளாக வச்சிருக்கு ஸ்கின்னை, எனக்கு ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பஞ்சாராஸ் ஓகே தேன் பதாஞ்சலி. அதுக்கப்புறம் லிவான், கண்டிப்பாக எனக்கு ஷார்ட் ஹேர் அண்ட் ஃப்ரிசி ரொம்ப ஃப்ரிசி, ஸோ லிவான் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதுவும் வச்சுக்கிட்டேன். அது தவிர வந்து எனக்கு ஷார்ட் ஹேர்ன்றதால கண்டிப்பாக ஜவுரி வச்சுப்பேன் கல்யாணத்துக்கு, அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வச்சுக்க. ஸோ ஹேண்ட் கிளிப்ஸ் இதெல்லாமும் அந்த பவுச்சில் தான் போகுது. நான் சொன்ன மாதிரி பர்ஃப்யூம்ஸ், என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு ஸ்கின் பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து கிளச்சில் வச்சுக்கிறதுக்காக என்கேஜோட பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பர்ஃப்யூம் ஒன்று வச்சுருக்கேன் ஷேட். லாஸ்ட் அவ்வளோ ப்ராடக்டிவ் நம்ம இந்த ரெண்டே ரெண்டு இதில் வச்சு முடிச்சாச்சு. கிட்லாம் வந்து நம்ம வாங்குகிறோம் ரேட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது நம்ம சேஃபாக வச்சுக்கணும். அதுக்காக பாக்ஸ் யா, இது ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, ஸோ எனக்கு கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக் அப்படின்றதால நான் வச்சுப்பேன் இது எல்லாத்தையும். ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுச் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை வேனிட்டி பேகே உங்களுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். ஸோ உங்களுக்கு ஒரு கடை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ அதில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத பார்ட் டூவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ், பை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சரோனிவி குக்கிங் அண்ட் வ்ளாக் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.